சென்னைக்கு வந்த முத நாள்ல என்னோட முத வளாக்ல நான் பண்ணுற விஷயமே வந்து கொலுசு வாங்க போறது தான். ஸோ பேசிக்லி கைஸ் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் கொலுசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே, லைக் நான் சொல்லுவேன் இட்ஸ் புட்ஸ் மீ இன் மை பிளேஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ யா, ஸோ இன்னைக்கு வந்து கொலுசை மாத்திர டைம், வருஷம் வருஷம் எப்படியாவது போய் மாத்திடுவேன். ஸோ இறங்கின உடனே ஸோ பக்கத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் இருந்துச்சு, அங்கே போய் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ இந்தியாவில் யூஸ்வலாக நான் வீடியோலாம் எடுக்க மாட்டேன்னா, லைக் யூனோ ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவேன் லைட்டாக, யூனோ லைக் யா. ஸோ அதனால் கட கட கடன்னு இன்னும் யாராவது பார்க்குறாங்களா இல்லைன்னா இப்படி தலையை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்காக என்னோட ஒரு காலில் இருக்க கொலுசு வந்து எங்கேயோ விழுந்துச்சு, நான் அதை எடுத்து பத்திரமா இடத்துல வச்சேன், எங்கே பத்திரமா வச்சேன்னு மறந்து போயிட்டேன். ஸோ அதனால ஓகே, முன்னாடி அதுக்கு முன்னாடி வருஷம் போட்ட கொலுசுலாம் சும்மா இருந்துச்சா, சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது வாங்கிட்டு அண்ட் தென் சம்திங் எல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு சில்வர் இயரிங் ஒன்று வச்சிருந்தேன், அதில் குட்டி குட்டியாக கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்கும் லைக், ஆனால் அதையும் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. முடியாக ஸோ அப்படியே ஃபுல் சில்வர் செக்ஷனில் இருந்தேன், ஒரு எவ்வளோ வெரைட்டி வந்திருக்கு இப்போ என்னால் நம்பவே முடியல, ஓ மை காட் லிட்ரலி. எனிவேஸ் கைஸ், ஸோ ஒரு வெரைட்டி ஆஃப் ஆங்க்லெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு எப்போவுமே வருஷம் வருஷம் எதாவது புதுசாக மாற்றலாம், திடீர்னு நிறையா மணி வச்சு வாங்குவேன், இல்லை ரொம்ப டிசைன் ஒரு மாதிரி வாங்குவேன், சரி இந்த தடவை வேறு எதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக என் கூட வந்த எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் டேஸ்ட்டுக்கு சரி வரல பட் சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். யா ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல, வாங்கிட்டேன். ஃபைனல் லுக் இந்த கொலுசு நல்லா இருக்கும், அது இந்த வீடியோட எண்டில் இருக்குது. பட் யா கைஸ், ஒரு இயரிங்கும் வாங்கலாம்னு சொல்லி தான் போனேன், பட் கடை வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேபி நான் ரொம்ப லேட்டாக போனேன் இல்லை அதனால நினைக்கிறேன். பட் எனிவேஸ் கைஸ், ஸோ இந்த ஒரு கொலுசு பத்திரமா வச்சேன்னு சொன்னேன்ல, அதோட இன்னொரு பேரை கொடுக்கல, நானே வச்சுக்கிட்டேன், சரி லண்டனில் போனால் கண்டிப்பாக இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் பில்லிங்லாம் போட்டுட்டு கீழே வரதுக்குள்ளே கடையெல்லாம் ஃபுல்லாக மூட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கேயோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஏதோ சேஃபில் வைப்பாங்களாமே, கடையே காலியாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் பார்க்கும்போது. ஸோ பின்னாடி பேக் என்ட்ரி மாதிரி ஏதோ ஒன்றுத்துல அது வழியாக போ வெளியில் காப்பாக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க, ஓகே அப்படின்னு வந்தாச்சு. ஸோ யா ஃபைனல் லுக் ஆஃப் மை ஆங்க்லெட்.